2019 ஐபிஎல் சீசனுக்கான மொதல் குவாலிஃபயர் மேட்ச்ல சென்னை டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசன் கடைசி கட்டத்தை எட்டி இருக்கு. மும்பை, சென்னை, டெல்லி மற்றும் ஹைதராபாத் இந்த நாலு அணிகளுமே பிளே ஆஃபுக்கு முன்னேறியிருக்காங்க. இதில் மொதல் குவாலிஃபயர் மேட்ச் சென்னையில் இருக்கிற சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்குது. டாஸ் வின் பண்ண சென்னை முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, நாங்களும் டாஸ் வின் பண்ணியிருந்தால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு நாங்கள் நல்லா விளாடணும். மெக்லனகன் பதிலாக ஜெயந்த் யாதவ் விளையாடுவார்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. டாஸ் வின் பண்ண தோனி என்ன சொன்னார்னா, எதிரணியை பற்றி நாங்கள் ரொம்பலாம் யோசிக்கிறதே இல்லை, யார் விளாட்னாலும் நாங்கள் எந்த டீம் விளாட்னாலும் நாங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா ஃபோக்கஸாகவே இருப்போம். மும்பை இந்தியன்ஸ் மேலே மட்டும்தான் கவனம்னு சொன்னால் அது தப்பாயிடும். இந்த ஐபிஎல் சீசனில் பெரிய போட்டி இருக்குது. நீங்கள் நல்லா ஐபிஎல் விளாட்னா ஒவ்வொரு எதிரணியும் மதிக்கணும். மும்பை நல்ல ஒரு பேலன்ஸ் சைடாக இருக்குது. சிஎஸ்கேவிலும் ஒரு சேஞ்ச் இருக்கு. கேதர் ஜாதவுக்கு பதிலாக முரளி விஜய் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு தோனி. சேப்பாக்கத்தில் விளையாடின கடைசி 20 ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கே 18 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டுல மட்டும் தோத்துருக்காங்க, அந்த ரெண்டுமே மும்பை கூட தான் தோத்துருக்காங்க. இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனா பார்ப்போம். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன், ஷேன் வாட்சன், டூ பிளசிஸ், சுரேஷ் ரெய்னா, முரளி விஜய், தோனி, அம்பத்தி ராய்டு, பிராவோ, ரவீந்திர ஜடேஜா, ஹர்பஜன் சிங், தீபக் சாஹர் மற்றும் இம்ரான் தஹிர் விளையாடுவாங்க. மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன், குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, கிருணால் பாண்டியா, கிரான் பொலாட், ஜெயந்த் யாதவ், ராகுல் சஹார், பும்ரா மற்றும் மலிங்கா விளையாடுவாங்க. இந்த மேட்ச்சில் சென்னை ஜெயிச்சா ஈஸியாக ஃபைனலுக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த மேட்ச் உண்மையிலே ரெண்டு பேருக்குமே செம டஃபாக இருக்க போகுது. பரபரப்பான இந்த குவாலிஃபயர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்.